அபிஜனம் உலகிலுண்டு, அதிலேறு தூத கணம் உயரே உண்டு. என்னாலும் மேலே ஞான் விதும்பும் நேரத்து காதோர்த்து கீர்க்கணோனே. அப்பான்னு கரையும் போல் அன்போடே ஓடி வந்து மோலேனு விழிக்கணோனே. என்னே மோலேனு விழிக்கணோனே. அப்பா உள்ள வீட்டில் சந்தோஷம் உண்டு, ஆனந்தத்தின் பரிபூர்ணதையுண்டு. இயேசு அப்பா உள்ள வீட்டில் சந்தோஷம் உண்டு, ஆனந்தத்தின் பரிபூர்ணதையுண்டு. ஆத்மாவில் உயருன்னு ஆராதனா உண்டு, ஆஸ்வாச கீதமுண்டு. ஆத்மாவில் உயருன்னு ஆராதனா உண்டு, ஆஸ்வாச கீதமுண்டு. உல்லாச கோஷமுண்டு. பார்த்தீங்களா, இந்த சர்வத்தையும் உண்டாக்கின தேவன், இந்த உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்கள் இருந்தும் நாம் அவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடும் பொழுது மகளேன் ஓடி வந்து நமக்காக பதில் செய்ய அவர் ஆவலாக இருக்கிறாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இத்தனை மகத்துவம் உள்ள சர்வ வல்ல தேவன் நம்ம கூப்பிட்டோம்னா அவர் ஓடி வந்து நமக்கு மறுத்தரவு கொடுக்க ஆவலாக இருக்கிறாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்களேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் நம்ம நேசிக்கிற பல பேர் நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது, இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, நம்ம துக்கமான நிலைமையில் இருக்கும் பொழுது, நம்ம மனம் விட்டு பேசணும், நம்ம கதறணும், நம்ம ஒருத்தர்கிட்ட அழணும்னு நினைக்கும் பொழுது, நாம் அவர்களை அழைக்கும் பொழுது அவங்க நம்மக்கிட்ட வராமல் போகலாம், இல்லை நம்ம கால் பண்ணால் கூட அவங்க எடுக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் அப்பான தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன், அவர் உங்களுக்கு உடனே ஆறுதல் கொடுக்கறதுக்கு ஆவலாய் ஓடி வருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார் இல்லையா. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விசாரிக்கிறதுக்கோ, நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கோ, நீங்கள் கால் பண்ணும்போது எடுக்கிறதுக்கோ ஆளே இல்லைன்னு கவலையப்படாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அப்படி செய்யாமல் இருக்கலாம், உங்களை கண்டுக்காமல் இருக்கலாங்க, ஆனால் நீங்கள் கூப்பிட்டு உடனே பதில் தருறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கி நமக்கு ஜீவ சுவாசத்தையும் கொடுத்து இந்நாள் வரைக்கும் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிற அந்த தேவன். ஸோ அவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு மறுத்தரவு கொடுத்து உங்களுக்கு நல்வழியை காட்டி உங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்த அவர் ஆவலாக இருக்கிறார். காட் பிளெஸ் யூ.